வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தலைவர் கலைஞர் அவர்களின் 95வது பிறந்த நாள் விழா அவருடைய பிறந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது சாலவும் பொருத்தமானது. இந்த தொகுதி நீண்ட காலம் தனித்தொகுதியாக இருந்தது. அண்மையில்தான் இது பொது தொகுதியானது. பொது தொகுதி ஆனவுடனே இந்த தொகுதியில் நான் போட்டியிட விரும்புகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு செய்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய தாய் மண்ணின் மீது, தான் பிறந்த திருவாரூரின் மீது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தீராத பற்று இருந்ததை நாம் அறிய முடிந்தது. அவர் ஆற்றிய அந்த கவிதாஞ்சலி நிறைவாக அவர் முடிவு செய்வார், முடிப்பார். அண்ணா, உன் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா, நான் மறுபடியும் உன் காலடியில் பத்திரமாக வந்து சேர்ப்பேன் அண்ணா என்று இதயத்தை இரவலாக கேட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே புலவர்கள் பரிசில் என்னென்னவோ கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புலவன் அல்லது ஒரு கவிஞர் அல்லது ஒரு தலைவன் தன்னுடைய தலைவனின் இதயத்தை இரவலாக கேட்டார் என்று சொன்னால் அது உலகிலேயே தலைவர் கலைஞர் ஒருவர் தான். ஏன் இதயத்தை இரவலாக கேட்டார்? எதையும் தாங்கும் இதயம் அண்ணாவின் இதயம். இந்த அரசியல் வஞ்சகம் நிறைந்தது, இந்த அரசியல் அவதூறுகள் நிறைந்தது, இந்த அரசியல் சூது சூழ்ச்சி நிறைந்தது, இந்த அரசியல் துரோகம் நிறைந்தது. அப்படி என்றால் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எனவே அண்ணா, உங்கள் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் இதயத்தை பெற்று தனக்கு எதிராக கட்டப்பட்ட அனைத்து பகை கோட்டைகளையும் தகர்த்தெறிந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 45 காலத்திற்கு மேலாக தலைமை தாங்கியிருக்கிறார்கள். உதயப்பட்ட கழகத்தை கட்டி காப்பாற்றி 5 முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர்ந்து சமூக நீதியை பாதுகாத்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சார். நாம் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வெற்றிகரமான ஒரு தலைவராக இருந்தார் என்று உற்று நோக்கி பார்க்கிற போது, நுட்பமாக நாம் ஆய்வு பார்க்கிற போது 2 உண்மைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று, அவருடைய ஓய்வறியாத உழைப்பு. இன்னொன்று, தொண்டர்களிடம் காட்டுகிற அரவணைப்பு. அந்த அளவுக்கு தொண்டர்களோடு அவர் கொண்டிருந்த அரவணைப்பும் ஓய்வறியா உழைப்பும் தான். அண்ணா சொன்னதாக சொல்வார்கள், நான் உறங்குகிற வரையில் என்னோடு இருந்துவிட்டு போகிற தம்பி கருணாநிதி, அதன் பிறகு போய் படுத்து அவன் எந்த நேரத்தில் எழுந்திருக்கிறான் என்று தெரியவில்லை. அதிகாலையிலேயே முரசொலிக்கு கடிதம் எழுதிவிட்டு வந்து மறுபடியும் என்னை எழுப்புகிற தம்பியாக இருக்கிறான். எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு கருணாநிதி உறங்குகிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று அண்ணா பாராட்டியதாக அறிவு. அப்படி ஓய்வறியான உழைப்பு, தொண்டர்களிடம் அவர் காட்டுகிற அரவணை. எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒன்றியத்திற்குள்ளே போனாலும் பெயரை சொல்லி ஒரு தொண்டனை அழைக்கிற அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட ஒரு தலைவர், தொண்டர்களின் உழைப்பை அங்கீகரிக்கிற தலைவர். அப்படிப்பட்ட அந்த தலைவரின் குடும்ப வாரிசாக அல்ல, அரசியல் வாரிசாக இன்றைக்கு இந்த களத்திலே நிலைநின்று நிற்பவர் தளபதி அவர்கள். தன்னுடைய ஓய்வறியா உழைப்பின் மூலமும், தொண்டர்களிடம் அவர் காட்டுகிற அரவணைப்பின் மூலமும் தலைவர் கலைஞரின் அரசியல் வாரிசாக இன்றைக்கு இந்த களத்திலே காலூன்றி நிற்கிறார். 35 முன்னால் பெரியார் திடலில் பேராசிரியர் அவர்களுக்கு மணிவிழா நடந்தது. அந்த மணிவிழாவை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னின்று நடத்தினார். அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களை விட்டு பேராசிரியர் விலகப் போகிறார் என்ற வதந்தி பரவி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மணிவிழாவை முன்னின்று நடத்திய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேராசிரியர் தன்னுடைய உரையிலே பேசும்போது சொன்னார், நான் ஏன் கலைஞரின் தலைமையை ஏற்றுக்கொண்டேன், என்னை விட ஒரு வயது இளையவர்தான். பேரறிஞர் அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கொண்ட நான் கலைஞரின் தலைமையை ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், தமிழை காப்பாற்ற, தமிழ் மக்களை காப்பாற்ற, தமிழ் நாட்டை காப்பாற்ற கலைஞரை விட்டால் வேறு நாடு இல்லை என்பதை உணர்ந்ததனால் அவர் தலைமையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆளும் கட்சியான
காங்கிரசை தவிர்த்த பிற கட்சி தலைவர்கள், பிற மாநிலங்கள் ஆளுகிற பிற கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தோம். காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தோம். மேற்கு வங்கத்திலே ஜோதிபாஸ் அவர்களாக இருந்தால், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களாக இருந்தால், அன்றைக்கு ஜேபி இயக்கத்திலே இருந்த பல்வேறு தலைவர்களாக இருந்தாலும், அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில அளவிலே, தென்னிந்திய அளவிலே மிகப்பெரிய அளவில் மாநாட்டை கூட்டி மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தோம். ஐம்பது முழக்கங்களை நாம் அறிவோம். அதிலே எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு மாநில கட்சியும் வைக்காத முழக்கம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த மாநில முதலமைச்சரும் இந்த கோணத்தில் சிந்தித்ததில்லை. ஒரு தேசிய அளவிலான தலைமையை நிறுவக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தலைவர் கலைஞர் விளங்கினார். எல்லா மாநிலங்களிலும் உள்ள முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில உரிமைகளுக்கான குரலை எழுப்ப வேண்டும் என்கிற உணர்வை கூட்டியவர். அந்த வகையிலே இன்றைக்கு தேசிய அளவில் செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றவராக நான் அண்ணன் தளபதி அவர்களை பார்க்கிறேன். தேசிய அளவில் மதசார்பற்ற சக்திகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். தேசிய அளவில் மாநில உரிமைகளை பேசுகிற தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இன்றைய தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் மத்தியிலே வலுவான ஒரு கூட்டாட்சியை, மத்தியிலே வலுவான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற அடிப்படையிலே மதவாதிகள் மையத்தின் வலுவான ஆட்சி, அந்த மையத்தில் ஆளுகிற கட்சிதான் மாநிலங்கள் அனைத்திலும் ஆள வேண்டும் என்று விரும்பி பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள், செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாம் மையத்திலே அமையவிருக்கிற ஆட்சி என்பது கூட்டாட்சியாக இருக்க வேண்டும். அது ஒரு கூட்டு தலைமையாக இருக்க வேண்டும். மாநில உரிமைகளை அங்கீகரிக்கிற தலைமையாக இருக்க வேண்டும். மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற தலைமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அகில இந்திய அளவிலே தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் மிளிர்ந்து வருகிறார். அதற்குரிய ஆதரணை வாரியத்தை அமைப்பதற்கான கணக்கில் நாம் போராடி இருக்கிறோம். அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவுதான் இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னதை போல இந்த அணி ஒரு அவசியமாக வரலாற்று தேவையாக இருக்கிறது. வெறும் தேர்தலுக்கான தற்காலிக கூட்டணியாக இல்லாமல், வெறும் தேர்தலுக்கான உறவாக இல்லாமல், மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் இணைக்க வேண்டிய தேவையின் அடிப்படையில் இது ஒரு வரலாற்று தேவையாக மாறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சந்திரசேகர ராவ் அவர்கள் அண்ணன் அவர்களின் இல்லத்தை தேடி வந்து பார்த்துவிட்டு போனார். ஆக தேசிய அளவிலே மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைகளுக்காக அவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஆற்றல் வாய்ந்த தலைமையாக தளபதி அவர்களின் தலைமையை நான் பார்த்தேன். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிடர் நேர்த்தக்கலர் என்கிற இந்த சமூக நீதி இயக்கத்தை கட்டி காப்பாற்றியதைப் போல தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போது செயல்பட முடியாத நிலையிலே, வயது முதுமை என்கிற நிலையிலே, இந்த இயக்கம் இதோடு முடிந்தது, இதற்கு பிறகு இந்த இயக்கம் எழுந்திருக்க முடியாது, திமுக கழகத்தை ஒழித்துவிட்டால் பெரியார் கருத்துக்களை ஒழித்துவிட முடியும், சமூக நீதி சிந்தனையை அழித்துவிட முடியும் என்கிற கனவு கண்டு கொண்டு சில பேர் சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றுகிற தலைமை, தலைவர் கலைஞரை போல ஆற்றல் வாய்ந்த தலைமை, ஓய்வறியான உழைப்பை கொண்ட தலைமை, தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய தலைமை, மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தலைமை, சமூக நீதியை கட்டி காப்பாற்றக்கூடிய தலைமை, மத சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமை. ஆகவே பேராசிரியர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைமை. இன்னொன்றையும் கூடுதலாக நான் சொல்கிறேன், பேராசிரியர் அங்கீகரித்த தலைமையை இந்த கட்சியிலிருந்து எம்ஜிஆர் போனார். மிகப்பெரிய பரவல் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் கலைஞர் கட்டி காப்பாற்றினார். நம்முடைய பெருமதிப்புக்குரிய வைகோ அவர்கள் கருத்து வளர்ந்தாலும் காரணமாக இந்த கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சியை உருவாக்கினார். கட்சியை வேறு கட்சியை உருவாக்கின்றதை ஒரு பணியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அண்ணன் வைகோ அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார். அந்த அண்ணன் வைகோ அவர்கள் உங்களை முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைத்தேன் தீர்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அங்கீகரிப்பது வருகிறோம்.
நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து வாய்ப்பு கிடைத்து